ரைட், திரு கண்ணகராஜ். எஸ், அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று, நாகராஜ் சார் முதலே சொல்லும்போது சொன்னார், உலகத் தலைவர்கள்லாம் பாராட்டுறாங்கன்னு. ஓகே, தேவைன்னா திடீர்னு அவர் விஸ்வகுரு ஆயிடுவார், தேவைன்னா உலகத்தில் இருக்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக ஓகே அதை என்ன சதி பண்ணுறாங்கன்னு சொல்லுவார். ஓகே, அப்புறம் சொன்னதெல்லாம் செஞ்சார்னா மினிமம் கவர்ன்மெண்ட், மேக்ஸிமம் கவர்னன்ஸ்னு கடந்த காலத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. 73 தான் மேக்ஸிமம், மேக்ஸிமத்தை வச்சுக்கிட்டே தான். நீங்கள் பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் இதெல்லாம் இது கிடையாது சார். அப்புறம் இந்த 40 என்ன பயன்கிறதுக்குள்ள வெரி டேஞ்சரஸ், அவங்களுடைய டிஎன்ஏல இருக்கிறது வந்திருக்கு. அதாவது ஒரு நாடு ஒரு தேர்தல் மாதிரி, ஒரு நாடு ஒரு கட்சிங்கிறது தானே இதுக்கு அர்த்தம். ஓகே, எதிர்கட்சியே, அதாவது எதிர்கட்சியாக இருப்பதே பயனற்றது என்றால் ஓகே ஒரு கட்சி ஆட்சியை தானே சொல்றாங்க, தட் இஸ் தேர் டிஎன்ஏ. அதை நான் சொல்ல விரும்புறேன். அடுத்து கட்டாயமா 25ல் 16th நிதி இது ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் வரப்போகுது. ஓகே, அப்போ கட்டாயமாக இது ஒரு பிரச்சனையாக மாறும். ஸ்டாண்டிங் கமிட்டியை நீங்கள் அமைக்கலை, செலக்ட் கமிட்டியை அமைக்கலை, இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு நீங்கள் கொடுத்தது. அப்புறம் நீட் தேர்வு சார், நான் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஏன் சார் இப்படி பேசுறீங்க? 100,000 கிட்டத்தட்ட 100,000 கம்மியான சீட்டுகள் தான், அதுக்கு 13,000 பேரை செலக்ட் பண்ணி பொது கேட்டகரிக்கு 720 மார்க்குக்கு 164 எடுத்தா பாஸ் போடுறீங்க. அதாவது 22.77%. சாதாரண ஆளு கூட வாங்குவாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார், அது தப்பு சார். நீங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. நீங்க உண்மையில அப்படி நம்பிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்னா, ஏழை மாணவர்கள் அங்க போக முடியாது, ஃபீஸ் கட்ட முடியாதுங்கிற போது பணக்காரர்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்காகத்தான் 1:13 என்கிற முறையில் செலக்ட் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சிக்க கூட முடியாதவரா திரு நாகராஜ் சார்? எனக்கு ஏன் அப்படி பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் ராஜஸ்தானில் நோட்டாவா சார், நாங்கள் ஜெயித்த தொகுதி ஒரு தொகுதி தான் போட்டிக்கிட்டோம், ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம், அம்ராம் ராம் எம்பியாக பதவி ஏற்பார், ஏன் இப்படி தப்பாக சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. ஜம்மு காஷ்மீரில் இன்றைக்கி வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 46 அசம்பிளி செக்மெண்ட்ல, மொத்தம் இருக்கக்கூடிய 90 அசம்பிளி செக்மெண்ட்ல, 46 செக்மெண்ட்ல காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? காங்கிரஸ் கூட்டணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கு. நீங்க எலெக்ஷன் ப்ராசஸுக்கே நீங்க போக மாட்டீங்கிறத சொல்றேன். குஜராத்ல நீங்க இந்த எரும மாட்டை பறிச்சிருவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அங்க ஒரு பெண், ஒரே ஒரு பெண் எம்பி ஜெயிச்சிருக்காரு. அந்த அவங்க எங்கன்னா எந்த ஊர்ல போய் அவர் பேசின, இந்த தாலி அறுத்துருவாங்கிற ஊர் போச்சு, இடிச்சிருவேன்னு சொன்ன ஊர் போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எருமையில் 2 எருமை வச்சுருந்தா 1 எருமையை பறிச்சுட்டு போயிடுவாங்கல்ல சொன்னாங்கல்ல, அந்த தொகுதி எந்த தொகுதின்னு பார்த்தா அந்த தொகுதியில் தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. எனவே மோடி பேசட்டும், நல்லா பேசட்டும், அவர் போகிற இடத்துல எல்லாம் எல்லாத்துக்கு பிறகு ஆட்சி என்டிஏ அரசாங்கம் தானே அப்படிங்கிறாங்க. இன்னும் 5 என்டிஏ அரசாங்கம் தான் இருக்க போகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்றதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிறாங்க? அதில் என்ன கூட்டணி நெருக்கடி அல்லது இந்தியா கூட்டணி நெருக்கடி, எல்லா நெருக்கடியும் இருக்கும், ஆனால் ஆட்சி என்டிஏ தானே சார். அதாவது மோடி ப்ரொப்போசஸ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. 401 ஆப்கீப்பார் என்னது சார்சோபாரா எனக்கு தெரியும், அதுல ராமசாமி சர்க்காருன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, மக்கள் தெளிவா அதுல முடிவு எடுத்துட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஓகே அவர் இப்ப சொன்னார்ல, நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் சரி நாங்க அங்கிருந்து இங்க வந்துட்டோம், இதுதான் திரும்பவும் நீங்க கேட்டீங்க பாத்தீங்களா, 40 என்ன பிரயோஜனம்னு. அங்க இருக்கு சார் உங்களுடைய டிஎன்ஏ, 240 இருக்கு, நாங்க பழைய மாதிரிதான் இருப்போம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய டிஎன்ஏ. இப்பவும் கூட இப்போ நான் இப்போ கேட்குறேன், மக்கள் வந்து எங்களுக்கு ஒரு மேண்டேட் கொடுத்தாங்க ராமர் கோயிலை கட்டுறதுக்குன்னு சொன்னீங்க, சரி அங்கேயே தோற்கடிக்கப்பட்டா நீங்க சொன்னது தப்பா இல்ல மக்கள் அந்த மேண்டேட்டு கொடுக்கலையா? திரும்ப பெற்றுட்டாங்கங்கறீங்களா? அந்த திரும்ப ஆதரிக்கல பொய் சொன்னீங்கன்றேன். பொய் சொல்லி நீங்க வேற ஒரு ஆட்சிக்கு வந்தது அந்த தீர்ப்பு, அந்த இதெல்லாம் சொல்லி தானே வந்தாங்க அவங்க வாக்குறுதிகள்ல, அதை சொன்னோம் மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா நீங்க கட்டி முடிச்சோன்னு எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறிச்சிட்டீங்களே, 20 கேட்குறீங்களே, ராமர் பேரால இப்படி கொள்ளையடிச்சிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனவே நீங்கள் பேசுவது எதுவும் உண்மை கிடையாது, பேசுவதற்கு நேர் எதிராக. ஓகே, நான் திரும்பவும் சொல்றேன், அவர்கள் எப்போதுமே பெருமாள் கோயிலை இடிப்பதற்காகத்தான் ராமாயணம் படிப்பார்கள். அதர்வைஸ் ராமாயணத்தின் மீது ஒரு முக்கியமான அம்சம் இருக்கு. என்னன்னா, 2 ஆட்சிகளையும் 5 இருந்துட்டு பிரதமர் அல்லது பாஜகவுடைய சாதனைகள் அப்படிங்கிறதுல வாக்குறுதிகள் நிறைவேற்றம் அப்படிங்கிறதுல அதிகப்படியாக சித்தாந்த ரீதியாக அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க.
அவங்களுடைய கருத்தியல் சார்ந்து செஞ்சது அப்படின்னு வந்திருக்குது. அது நீங்கள் ஆர்டிகல் 377 இருக்கலாம், அல்லது முத்தலாக்காக இருக்கலாம், வெவ்வேறு விஷயங்களாக இருக்கலாம். இன்னைக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அது எதை அடிப்படையாக, இந்துத்துவாவை அடிப்படையாக வைத்த ஒரு அரசியலை உத்தரப்பிரதேசமும் அல்லது ராஜஸ்தானும் நிராகரிக்க தொடங்கியிருக்கிறது. கோர் ஏரியாலே நிராகரிப்புனா பொலிட்டிக்கலாக ஒரு ஃபியூச்சர் வந்து என்ன லைனில் போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதான் லக்ஷ்மண் சொல்கிறார், மகாராஷ்டிரா உங்களுக்கு அடுத்த ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதாக இருக்குது. ஒன்று, ஐடியாலஜியில் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும். இன்னொன்று, பிரதமர் மோடி அசைக்க முடியாதவர், எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாரா, இந்த முறை அதை செய்ய வேண்டியிருக்கும், இதெல்லாம் நெருக்கடிகளாக மாறுது அப்படிங்கிற. இல்லை, ஏன்னா அந்த வாக்குகள் வந்து எங்கேருந்து வந்தது, எந்த காரணத்துக்காக வந்தது அப்படின்றதுலே ஒரு டிஸ்டிங்ஷன் இருக்கு. ஓகே, ஒன்று அவர்களோட கோர் ஐடியாலஜியை சார்ந்தவர்கள் பிளஸ் டெவலப்மெண்ட் எல்லாத்தையும் சேர்ந்து மோடி அவர்கள் வந்து தேர்தலில் நாடினார் அப்படின்ற போது யூபியில வித்தியாசம் என்ன? இப்ப நம்ம வந்து ஃபைசாபாத் எடுத்துப்போம். அயோத்தியா வந்தது அங்க பிரச்சனை, அயோத்தியால ராமர் கோயில் வந்தது பிரச்சனை அப்படின்னு இல்லை. அங்க இஸ்லாமியர்களுக்கோ இல்ல மற்றவர்களுக்கோ அங்க அவர்களுக்கு மாற்றத்திற்கான தேவைக்கு என்ன நீதிமன்றம் சொன்னதோ அதுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டது, அதுவும் பிரச்சனை கிடையாது. என்ன லேண்ட் அக்விசிஷன் process ரொம்ப சிம்பிளா சொல்றேன். லேண்ட் அக்விசிஷன் நீங்க இதுக்கு முன்னாடி மக்களோட மாண்டேட் இருந்துச்சு, நாங்க ராமர் கோயில் கட்டறோம், அதான் பிரையாரிட்டி. நீங்க இந்த முறை மக்கள் தோற்கடிச்சிருக்காங்கன்னா மக்கள் உங்களை ஏற்கல, இந்த விவகாரத்துல மக்கள் ஏற்கல அப்படிங்கிறாரு கனகராஜ். லேண்ட் அக்விசிஷன் process இருந்தது, அது நீதிமன்றம் சார்ந்து நடக்குது. அங்க வந்து என்ன வேல்யூவேஷனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு, அதுல காலதாமதம் இருக்கு, அது மக்கள் அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க. அங்க வந்து ராமர் கோயில் வந்தது தவறு கிடையாது, அங்க இஸ்லாமியர்களுக்கு வேற இடம் கொடுக்கப்பட்டது தவிர சமாஜ்வாதி பார்ட்டி அதிகமா யாதவ்களுக்கு சீட்டு கொடுக்கும், இந்த வாட்டி அது மாற்றம். நீங்க சொல்லக்கூடிய எல்லா லாஜிக்ஸ் சரி. என் கேள்வி என்னன்னா, இதெல்லாம கடந்த முறை அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. கடந்த முறைகளில் காஸ்ட் ஈக்குவேஷன்ஸோ இதெல்லாம் கடந்து இந்துத்துவாங்கிறது எடுபட்டுச்சு, வாக்குகளாக வந்து இந்த முறை எடுபடலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி தேவைப்படக்கூடிய ஒரு இடம் வருதா அப்படின்னு கேட்குறேன். வாழ்வாதாரம் உயர்வதற்கான வேலைகளை யோகி ஆதித்யநாத் அவர்களும் செய்திருக்கிறார், நரேந்திர மோடி அவர்களும் செய்திருக்கிறார். யூபியில வந்து எத்தனை கல்லூரிகள் வந்திருக்கு, எத்தனை மருத்துவ அதாவது ஹாஸ்பிடல்ஸ் வந்திருக்கு, எத்தனை பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் ப்ராப்பரா ஸ்டாக்டா இருக்கு, ப்ராப்பரா ஸ்டாக்டாட்டி அது வேற விஷயம். ஆனா அது வந்து இப்ப ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோ மற்றவங்களோ சொல்றது வேற. நான் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல வர லக்ஷ்மண், இப்ப அவங்க